ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 6th நியூ புக்கில் இருக்கிற மனப்படம் குரல் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் ஒரு ஆப் வந்து கீழே லிங்கில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனும் இருக்குது, அதில் போயும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது இந்த ஆப்பு. ஸோ 6th நியூ புக்கில் இருக்கிற மனப்படம் குரல் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், ரிமைனிங் குரல் தான் நீங்கள் படிங்க. இந்த வீக் டார்கெட் 6th 10th புக் வரைக்கும் இருக்கிற நியூ புக் அண்ட் ஓல்டு புக்கிலேருந்து திருக்குறள் படிக்க போகிறோம். இந்த குரல் பாருங்கள். கெடுப்பது ஊம் கெட்டார்க்கு சார்வாய் மற்று ஆங்கே எடுப்பது ஊம் எல்லாம் மழை. இதுக்கு மீனிங் என்னென்னா, கரெக்டான காலத்தில் மழை வந்து கரெக்டாக வரலன்னா அந்த நேரத்தில் அது கெடுக்கிறது அதாக தான் இருக்குது. அதே சமயத்தில் நமக்கு மழை வேணப்போ வந்து காக்கிறது அதாக தான் இருக்குது. This rain works all, it rain spreads, then timely aid supplies as in the happy days before it bids the rain to rise. ஸோ மீனிங் வந்து நம்ம ஒரு லாங்குவேஜில் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், அந்த குரல் டிரான்ஸ்லேஷன் மட்டும் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் குரல் மக்கட்பேரிலிருந்து இருக்குது. ஈன்ற பொழுதின் பிரிதுவுக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். When mother hears him named fulfilled of wisdom's lore, for greater joy she feels than when her son she. அதாவது என்னென்னா, அந்த குழந்தை வந்து பிறக்கும் போது ஒரு தாய்க்கு ஒரு சந்தோஷம் வரும்ல, ஸோ அந்த சந்தோஷத்தை விட மற்றவங்க பாராட்டும் போது கிடைக்கிற சந்தோஷம்தான் ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. ஓரளவுக்கு நமக்கு வந்து குரல் படிக்கும் போதே மீனிங் தெரிஞ்சிடும். அடுத்தது அன்புடைமையிலிருந்து, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்றும் உரியர் பிறர்க்கு. இது வந்து அன்புடைமை என்ற அதிகாரத்தில் இருந்து வந்திருக்கு. த லவ்லஸ் டு தெம்செல்ஸ் பிலாங் அலோன், த லவ்விங் மென் ஆர் அதர்ஸ் டு த வேன். இது வந்து நமக்கு படிக்கும் போதே புரியும். அதாவது அன்பு இல்லாதவங்க நிறைய பொருளுக்கு தான் ஆசைப்படுறவங்க எல்லா பொருளையும் தானே வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ பொலிட்டீஷியன்ஸ் தான் அப்படி தான் இருக்காங்க. ஆனால் அன்புடையவங்க அவங்கள்ட்ட கொஞ்சமாக இருந்தாலும் அதை மற்றவங்களுக்கு தரணும்னு நினைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மதர் தெரேசா அந்த மாதிரி உள்ள பர்சன்ஸ். நெக்ஸ்ட்டு விருந்தம்பல் என்ற அதிகாரத்திலருந்து, மொய்ப்பு குழையும் அனிச்சம் முகத்திரிந்து நோக்கு குழையும் விருந்து. த ஃப்ளவர் ஆஃப் அனிச்சா வித்தர்ஸ் அவே இஃப் யூ டூ பட் இட்ஸ் ஃப்ராக்ரன்ஸ் இன் ஹெல். If the face of the host cold welcome convey, the guest here hot within him will fail. ஸோ அனிச்சம் பூணு ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஜஸ்ட் அதோடய ஃப்ராக்ரன்ஸை உள்ளவாங்கனாலே அது வந்து வாடிடும். இது வந்து ஜஸ்ட்டு ஸ்மெல் பண்ணாலே அந்த பூ வந்து அவ்வளோ சீக்கிரம் வாடிடுது. அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க ஒரு விருந்தினராக வராங்கன்னா, அவங்க வந்த நேரத்தில் நம்ம ஏதாவது முகம் சுளிக்கிற மாதிரி ஏதாவது செஞ்சுட்டா அது வந்து இன்னும் ரொம்ப வாடுற அளவுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் திருக்குறள் ஊக்கமுடைமை அதிகாரத்திலிருந்து வந்திருக்கு. வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாதர்தம் உள்ளத்து அணைய துயர்வு. நான் மீனிங் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஒரு தடவை குரல் படிச்சுட்டு உங்களால் மீனிங் சொல்ல முடியுதான் பாருங்கள். தெரியலனா பரவாயில்ல, ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். வித் ரைசிங் ஃப்ளட் த ரைசிங் லோட்டஸ் ஃப்ளவர் இட்ஸ் ஸ்டெம் வின்ஸ். த டிக்னிட்டி ஆஃப் மென் இஸ் மெஷர்டு பை தர் பாயிண்ட்ஸ். ஸோ ஒரு ஃப்ளவர் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வளரும்னா அங்கே இருக்கிற அந்த தண்ணியோட கெப்பாசிட்டி பொறுத்து தான். அதே மாதிரி ஒரு மனுஷன் வந்து எந்த அளவுக்கு உயர்றான் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த ஊக்கம், அதாவது தன்னம்பிக்கை. ஒரு இப்போ ஒரு செடி வளரணுன்னா கண்டிப்பாக அங்கே வந்து தண்ணி தேவைன்ற மாதிரி ஒரு மனுஷன் வந்து வளரணுன்னா அங்கே வந்து அவனுக்கு அந்த ஊக்கம் இருந்தால் தான் அவனால் வளர முடியும். நான் ஏன் மனப்படம் செய்யல் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, பிகாஸ் நம்ம படிக்கிறதுல ஒரு ஒரு இது இருக்கணும். த இம்பார்ட்டன்ஸை தான் ஃபர்ஸ்ட்டு படிக்கணும், அதுக்கப்புறம் ரிமைனிங் தான் படிக்கணும். அப்படியே படிச்சுட்டே இருந்தால் நமக்கு வந்து எது இம்பார்ட்டன்ட் எது இம்பார்ட்டன்ட் இல்லை தெரியாமல் போயிடும். ஸோ இம்பார்ட்டன்ஸ் வந்து ஒரு 100% ஒரு 200% படிக்கிறீங்கன்னா அதர் தன் இம்பார்ட்டன்ட் வந்து ஒரு 100% படிக்கணும். சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லர்க சொல்லில் பயனிலா சொல். இஃப் ஸ்பீக் யூ வில் ஸ்பீக் தட் ஃப்ரூட் அஃபர்ட், இஃப் ஸ்பீக் யூ வில் ஸ்பீக் நெவர் ஃப்ரூட்லெஸ் வேர்ட். ஸோ நிறைய பேர் தான் பார்த்தீங்கன்னா ஏதோ பேசணும்னு சொல்லி அங்கே வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம சொல்கிறதுல அங்கே ஏதாவது அர்த்தம் இருக்கணும், ஏதாவது ஒரு பயனுள்ளதாக இருக்கணும், அப்படின்னா தான் அங்கே வந்து நம்ம பேசணும். நெக்ஸ்ட் ஒன் அரண் வலியுறுத்தல். மனதுக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற.
Spotless be thou in mind, this only merits virtue's name. All else mere pomp of idle sound, no real worth can claim. இது வந்து அரண் வலியுறுத்தல் என்ற அதிகாரத்துலேருந்து எடுத்த குரல். ஸோ இதுக்கு மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா, அதே தான், நம்ம வந்து நம்ம மனசில் வந்து எந்த ஒரு வஞ்சகமும் இல்லாமல் இருக்கணும். நிறைய பேர் உள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான். ஸோ எந்த ஒரு வஞ்சகமும் இல்லாமல், குற்றமில்லாதனமாக இல்லாமல் நேர்மையாக வந்து பேசணும். இப்போ பொலிட்டீஷியன் ஸ்பீச் தான் பார்த்தீங்கன்னா, அவங்க நிறைய விஷயம் ஜஸ்ட்டு அந்த மக்களை கவர்றதுக்காகவே அவங்க வந்து பேசுவாங்க, பட் மனசில் அந்த அளவுக்கு தான் அவங்க வந்து உண்மையாக இல்லை. நெக்ஸ்ட் ஒன், இன்னா செய்யாமை. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் ஞான நன்னயம் செய்துவிடல். டு பனிஷ் ராங் வித் கைண்ட்லி பெனிஃபிட்ஸ் த டூயர்ஸ் ப்ளை, தஸ் ஷேம் தர் சோல்ஸ் பட் பாஸ் த இல் அன்ஹீடட் பை. இது வந்து நான் ஆல்ரெடி மாடல் குவஸ்டின் அனலைசிஸில் சொன்ன குரல் தான். ஸோ ஒருத்தவங்க வந்து நமக்கு கெடுதல் செஞ்சாலும், அவங்களுக்கு வந்து நீங்கள் கெடுதல் நினைக்காம அவங்களே வெக்கப்படுற அளவுக்கு அவங்களுக்கு வந்து அதிக அளவு நல்லது செய்யணும், அதான் நன்மையும் செய்து விடல். நெக்ஸ்ட்டு, கொல்லாமை அதிகாரத்துலேருந்து வருது. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்துவற்றுள் எல்லாம் தலை. லெட் தோஸ் தட் நீட் பார்ட்டேக் யுவர் மீல், காட் எவ்ரிதிங் தட் லைவ்ஸ், This is the chief and sum of lore that herded wisdom gives. இது வந்து அந்த குரல் படிக்கும் போதே நமக்கு வந்து புரியும், பகுத்துண்டு பல்லுயிர், அதாவது நம்ம கிட்ட கொஞ்சம் ஃபுட் இருந்தாலும் அதை வந்து நிறைய பேருக்கு கொடுத்துட்டு சாப்பிடணும், அதுதான் வந்து ஒரு தலைமை பண்பும் கூட. ஸோ காக்கா தான் பார்த்தீங்கன்னா, எந்த ஃபுட்டு பார்த்தாலும் அதுக்கு வந்து அது கொஞ்சமாக இருந்தாலும் உடனே வந்து கத்தி எல்லாரையும் கூப்பிட்டுடும். அதே மாதிரி தான் நம்மக்கிட்ட இருக்கிறத மற்றவங்களுக்கு பகுந்துண்டு உண்டணும், எதாக இருந்தாலும், அது சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் எதுவாக இருந்தாலும். ஓகே, அடுத்து நம்ம 6th ஓல்டு புக்கு மனப்படம் திருக்குறள் பார்ப்போம். 6th நியூ புக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அதாவது மனப்படம் மட்டும், பட் ரிமைனிங் குறளை கண்டிப்பாக படிங்க. நமக்கு மாடல் கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க, அதனால் இதை வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. சுத்தமாக படிக்காமல் போனீங்கன்னா கண்டிப்பாக நிறையா கொஸ்டின்ஸ் தப்பாகும், பட் ஓரளவுக்கு படிச்சுட்டு போனீங்கனாலே கண்டிப்பாக நல்லா ஆன்சர் பண்ண முடியும். நியூ புக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இயல் வைஸ் கொடுத்துருக்காங்க, இதே வந்து ஓல்டு புக்கில் வந்து டேர்ம் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஓல்டு புக் பார்க்கலாம். அன்புடைமையில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மனப்பாட குரல் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். அண்ட் இஸ் தேர் மோர் தட் கேன் ஈவன் லவ் ரெஸ்ட், த டைனி டியர் ஷால் மேக் த லவ்வர்ஸ் சீக்ரெட் பிளெயின். ஸோ இந்த ஆனந்த கண்ணீர் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அதாவது ஒருத்தவங்களோட லவ் வந்து அதை வந்து அவங்களே மறைக்கணும்னு நினச்சாலும் அதை வந்து போட்டு மறைக்க முடியாது, அது வந்து எப்படியாவது வெளியே வந்துடும். அதான் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும், அது வந்து கண்ணீர் வழியாகவே வெளியில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அதி ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு. ஃப்ரம் லவ் ஃபார் ஏர்னிங் ஸ்பிரிங்ஸ் ஃபார் யூனியன் ஸ்வீட் ஆஃப் மைண்ட்ஸ் அண்ட் தட் த பாண்ட் ஆஃப் ரேர் எக்ஸலிங் ஃப்ரெண்ட்ஷிப் பைண்ட்ஸ். இது என்னன்னா, அந்த லவ் என்றது ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த கான்செப்ட் தான். நம்ம ஒருத்தவங்க மேலே அன்பு செலுத்தினா அது வந்து ஒரு நல்ல விருப்பத்தை வந்து உருவாக்கும் அவங்களுக்குள்ள, அது வந்து கொஞ்ச நாள் நட்பாக மாறும். அதான் அன்பு ஈனம் ஆர்வம் உணவை அதி ஈனம் நண்பு என்னும் நாடா சிறப்பு. என் பிளதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம். ஆஸ் சன்ஸ் ஃபியர்ஸ் ரே ட்ரைஸ் அப் த போன்லெஸ் ஸ்டிக்ஸ், ஸோ லவ்லெஸ் பீயிங்ஸ் வர்ச்சியூஸ் பவர் டு நத்திங் பிரிங்ஸ். என் பிளதனைனா என்னன்னா, எலும்பு இல்லாதவங்க உடம்புல பார்த்தீங்கன்னா, அதாவது வர்டிப்ரேட்ஸ் நான் வர்டிப்ரேட்ஸ் சொல்லுவோம்ல, ஸோ எலும்பு இல்லாத உயிரினம் அதுதான் வந்து நிமிர்ந்து நடக்க முடியாதனால தரையிலே ஊர்ந்து தான் போகும். ஸோ அதுக்கு வந்து அந்த வெயில் சீசன் அதுதான் வரும்போது ரொம்பவே கஷ்டப்படும். அது போல தான் ஒருத்தவங்க அன்பு இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களோட மனசும் அதே மாதிரி தான் இருக்கும் சொல்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு கம்பேர் பண்ணுறாங்க பாருங்கள், ரியலாகவே இந்த கம்பாரிசன் ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்தது, அன்பின் வழியது உயர்நிலை அக்தில்லாருக்கு என்பு தோல் போர்த்த உடம்பு.
Bodies of loveless men or bony framework clad with the skin, then is the body seat of life when love resides within. ஸோ லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அன்பை வந்து ஒரு புழுவோட அங்கே வந்து அதாவது அதுக்கு வந்து எலும்பு இல்லை, ஸோ அது வந்து வெயிலில் வந்து வாடும் சொல்லி பார்த்தோம். இங்கே வந்து என்னென்னா அன்பு இருக்கிறவங்க தான் உயிரோடே இருக்காங்களோ, அன்பு இல்லாதவங்க ஜஸ்ட்டு அந்த ஸ்கின்னு ட்ரெஸ் அதெல்லாம் போட்டு கவர் பண்ணிட்டு ஏதோ ஒரு மேலோட்டமாக தான் இருக்காங்களோ. அதான் அன்பின் வழியது உயர்நிலை அக்திலா இருக்கு, என்பு தோல் பொறுத்த உடம்பு ஜஸ்ட்டு அந்த எலும்பு அதெல்லாம் இருக்கிறது மட்டும்தான். சிக்ஸ்த்து ஓல்டு புக்கு டேர்ம் டூவில் திருக்குறள் இல்லை, அதனால் சிக்ஸ்த்து டேர்ம் த்ரீ தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து இனியவை கூறல் என்ற அதிகாரத்துலேருந்து பார்க்க போகிறோம். முகத்தோன் அமர்ந்தினிது நோக்கி அகத்தானம் இன்சுலினேதே அறம் வித் பிரைட்லி பீமிங் ஸ்மைல் அண்ட் அ கைண்ட்லி லைட் ஆஃப் லவ்விங் ஐ அண்ட் ஹார்ட் சின்சியர் டு அட்டர் பிளசன்ட் வேர்ட்ஸ் இஸ் சேரிட்டி. ஸோ நம்ம வந்து ஒருத்தவங்களை பார்க்கும்போதே எப்படி பார்க்கணுன்னா நம்ம ஃபேஸ் வந்து ஒரு சந்தோஷத்தோடு இருக்கணும். அவங்க வந்து நம்ம கிட்ட நோக்கி வரும்போது நல்ல வார்த்தைகளை அவங்கள்ட்ட மனமாற வந்து பேசணும். அதுதான் வந்து ஒரு முகத்துக்கே வந்து ஒரு அழகு. ஸோ முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி ஒருத்தவங்களை பார்க்கும்போது அகத்தானம் இன்சொலினதே நல்ல இனிமையான சொல்ல பேசுகிறது தான் ஒரு அறம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. அடுத்த குரல் பணிவுடையான் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்றும் பிற ஹியூமிலிட்டி வித் பிளசன்ட் ஸ்பீச் டு மேன் ஆன் எர்த் இஸ் சாய்ஸ் அடான்மெண்ட் ஆலி பிசைட்ஸ் இஸ் நத்திங் வேர்த். பார்த்த குரலில் பார்த்தீங்கன்னா அறம் பற்றி சொல்லியிருந்தார், இன்சொலால் பேசுறது தான் அறம்னு. இங்கே வந்து எது அணி, அதாவது அணினா நம்ம வந்து நகை சொல்லுவோம். ஸோ எது அணி பார்த்தீங்கன்னா அதுதான் ஒரு இன்சொலால் பணிவுடையதாக இருக்கிறது தான் அறம், அதான் அணி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற, வேறு எந்த ஒரு நகையை போட்டாலும் அது வந்து அழகு இல்லை. அவங்க வந்து பணிவுடையவங்களாக இருந்தாங்கன்னா அதுதான் உண்மையான அழகு. அடுத்த குரல் அல்லவை தேய அறம்பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின் ஹூ சீக்ஸ் அவுட் குட் வேர்ட்ஸ் ஃப்ரம் ஹர்ஸ் லிப்ஸ் ஆஃப் ஸ்வீட்னஸ் ஃப்ளோ In him, the power of voice declines and virtues grow. அதான் ஒருத்தவங்கள்ட்ட இப்படி பேசினா நல்லா இருக்கும், ஏன்னா அவங்க ஒரு கவலையில் இருப்பாங்க, அந்த நேரத்தில் போய் அதை வந்து அதிகப்படுத்துகிற மாதிரி நம்ம பேசக்கூடாது. அந்த கவலையை போக்குற மாதிரி ஏதாவது அவங்கள வந்து கொஞ்சம் அந்த மாதிரி பேசணும். ஸோ அவங்களோட மனதறிந்து வந்து பேசுகிறது, அப்படி பேசுகிறது மூலமாக நமக்கு வந்து எந்த ஒரு கெடுதலும் வராது, நல்லா தான் வந்து சேரும். அல்லவை தேய அல்லவைனா கெடுதல், அல்லவை தேய அறம்பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின். ஸோ நல்லதெல்லாம் தேடி அவங்களுக்கு வந்து இனிதாக சொல்லணும். அடுத்த குரல் சிறுமியில் நீங்கிய இன்சொல் மறுமியும் இம்மையும் இன்பம் தரும் ஸ்வீட் கைண்ட்லி வேர்ட்ஸ் ஃப்ரம் மீனஸ் ஃப்ரீ டிலைட் ஆஃப் ஹார்ட் இன் வேர்ல்டு டு கம் அண்ட் இன் திஸ் வேர்ல்டு இம்பார்ட். அதே தான், ஏன்னா இது வந்து இனியவை கூறல் அதிகாரம் ஃபுல்லாக வந்து நம்ம என்ன பேசுகிறோம் அதை பேஸ் பண்ணி தான், அதை ஒவ்வொரு இடத்துக்கும் ஏற்ற மாதிரி நமக்கு வந்து திருவள்ளுவர் சொல்கிறாரு. ஸோ இங்கே வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம் நல்ல இதை பேசினா அறம் வரும், அதுக்கப்புறம் அதுதான் அணி உண்மையான அணின்னு பார்த்தோம். இங்கே என்னென்னா நமக்கு வந்து அந்த மறுமை எல்லாம் போக்கி இம்மை அதாவது நல்லது தான் வந்து சேரும். ஸோ ஒரே கான்செப்ட் தான், அதை பல இடத்துல அப்ளை பண்ணி திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். அதான் சிறுமை, சிறுமை ஒரு கெட்டது இல்லாமல் அதாவது மற்றவங்களை கஷ்டப்படுத்தாத வார்த்தைகள், நீங்கிய இன்சொல் இனிமையான சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். ஸோ எனக்கு வந்து திருக்குறள் ரொம்ப பிடிக்கும், பட் நான் டுவெல்த்துக்கு அப்புறம் அப்படியே டச் விட்டு போயிடுச்சு. நான் ஏதாவது மிஸ்டேக்ஸாக சொல்லியிருந்தால் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் தான் நான் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த குரல் ஏதாவது டவுட் இருந்தால் நான் சொல்கிறதுல ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் ஒரு தடவை அந்த மீனிங் தான் படித்து பாருங்கள். இப்போ சிக்ஸ்த்து புக்கில் மட்டும் பார்த்தீங்கனாலே கிட்டத்தட்ட ஓல்டு அண்ட் நியூ புக் தான் சேர்த்து ஒரு 50 குரல் கிட்டே இருக்குது. 50 குரலையும் நம்மளால் ஒரு ஐடியா மனப்பாடம் பண்ண முடியாது, பட் அர்த்தம் வந்து புரிஞ்சிக்க முடியும். அர்த்தத்தை புரிஞ்சிக்கவங்க டெய்லி ஒரு குரல்னு படிக்க ஆரம்பிங்க. அதான் அந்த ஒரு குரல் என்றது நல்லா பதியணும், அந்த அளவுக்கு படிங்க. பட் அர்த்தத்தை வந்து 50 குரலும் இன்றைக்கி படித்து முடிங்க. தேங்க்யூ.